ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் வந்து நான் அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னார், இதை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு தான் நினச்சேன்டா. ஆனால் வந்து இவங்க வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, இவங்க இப்போ தான் படித்து முடித்து 1 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் அவங்க சொந்தக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக பேச்சுவார்த்தையில் இருந்தது இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக நிச்சயத்துக்கு தேதியெல்லாம் குறிக்க வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த விஷயத்த சொல்லலைன்னா வந்து அப்புறம் எப்போதுமே சொல்ல முடியாது, நான் கண்டிப்பாக இந்த பொண்ணு இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், புரியுது எதாக இருந்தாலும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னடா தம்பி அமைதியாகவே இருக்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், புரியுதுண்ணே எனக்கு என்ன நீ இப்படி திடீர்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பேசுகிறதுனே புரியலைண்ணே அப்படின்னு, என்ன பேசுகிறதுனே புரியலை என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னதுக்கு, ஆமாண்ணே உண்மைதான் என்ன பேசுகிறதுனே எனக்கு புரியலை, அதை எப்படி இதை நான் எடுத்துக்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் சொல்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம அம்மா வந்து உனக்கு வந்து அவங்க வந்து 1 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்பா உடம்பு முடியாமல் இருக்காரு. நீங்கள் இந்த சமயத்தில் இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் சொன்னால் என்ன எப்படி இருந்ததுக்கு வர என்னன்னு தெரியல. நான் வந்து நான் முதல்ல அக்கா கிட்டே பேசுகிறேன், அக்காவுக்கு வந்து நாளைக்கு வந்து நீ அக்கா வீட்டுக்கு இவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு நாளைக்கு நான் லீவ் போட்டுறேன், நேரில் அக்கா வீட்டில் போயிட்டு பேசுவோம், பேசினதுக்கப்புறம் அக்கா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும், சொன்னதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்ண்ணே. அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் இப்போ நீங்கள் என்ன சொல்லாதீங்க, அப்பா வந்து இப்போ இருக்கிற நிலமையில அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் வந்து அவசரப்பட்டு சொல்லிடாதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரிடா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு புரியுது புரியாமல் இல்லை, இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நீ சொல்கிற, இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் மனசே வந்து இவங்க வீட்டில் திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, முன்னாடியே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் யோசிக்கிறேன், எப்படியும் நாளைக்குள்ளே முடிவு தெரிஞ்சிடணே, நாளைக்கு அக்கா வீட்டில் போயிட்டு நம்ம பேசுவோம், அக்கா என்ன சொல்லுது என்னென்ட்டு பார்ப்போம், அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அக்கா வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போண்ணே அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், புரியுது நான் இல்லைங்களை, இருந்தாலும் வந்து இந்த பொண்ணோட நிலைமையை நினச்சி பார்க்கணும், திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணே, நாளைக்கு வந்து அக்கா கிட்ட வந்து பேசி நம்ம முடிவு எடுத்துருவோம், எப்படியும் 2-3 நாளில் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம், நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன். எனக்கு புரியுது உங்கள் வீட்டு சூழ்நிலை, இருந்தாலும் வந்து இப்போ எங்கள் வீட்டில் திடீர்னு வந்து நிச்சயம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நாள் குளிக்கிறதுக்காக வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்க, அவங்க ரிலேட்டிவ்ங்கிறதுனால என்னையெல்லாம் தெரிஞ்சதுனால என்ன தான் கல்யாணம் பண்ணுவோம் உங்கள் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை இதாக இருக்காங்க, அப்பாவுக்கும் வந்து அவங்களுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ரொம்ப இதாக இருக்கிறாருப்பா, அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. எனக்கு புரியுது உங்கள் சூழ்நிலை, புரியாமல் இல்லை, ஆனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் உள்ள நிலமை இதான் இருக்குது, நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கல்யாணத்துக்காக நான் பேசுகிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அக்கா கிட்டே சொன்னால் அக்கா வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசும், அக்கா கூட உங்கள் வீட்டில் வந்து கூட பேசும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அக்காவும் மாமாவும் கூட வந்து பேசுவாங்க, அம்மா அப்பா வரலனாலும் அதுக்கு தான் வந்து நான் அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க, அதனால வந்து அவங்க வந்து முன்னாடி நின்று பேசுனா கொஞ்சம் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க, அப்பா கிட்டே வந்து பேசுனா அவங்க மாமா வந்து பேசுனா கூட அவர் வந்து ஒத்துக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து நான் போய் அவங்கள விட்டுட்டு வரேன்டா நேரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரின்ட்டு நானும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே வந்து விட்டுட்டு வந்தார், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு போனோம் 2 பேரும். அதுக்கப்புறம் சொன்னார், இது மாதிரி உனக்கு வந்து இதை கேட்குறப்ப கொஞ்சம் இதாக தாண்டா இருந்திருக்கும், என்னடா அண்ணன் 3 வருஷமாக விரும்பினா நான் வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியவே இல்லையே, ஊமை மாதிரி இருந்துகிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனையே சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலண்ணே, இதில் என்ன நினைக்கிறதுக்கு, உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுத்திருக்க, உனக்கு வாழ்க்கைக்கு யார் சரியாக வருமோ அவங்கள நீ தேர்ந்தெடுத்திருக்க, அதெல்லாம் நான் என்னென்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு, புரியுது இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு கவலையாக தான் இருக்குது,
ஒரு மனசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், நான் வந்து அக்கா கிட்ட பேசுகிறேன்னா இன்றைக்கி நம்ம போனதுக்கப்புறம் ஈவினிங் பேசுவோம், அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நேரில் நாளைக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன், நானும் நாளைக்கு வேலைக்கு லீவ் போட்டுறேன், ரெண்டு பேரும் போயிட்டு பேசுவோம், பேசி அக்கா என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.